இந்த அரசியல் சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது. இந்திய அரசியல் சட்டம்தான் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பு. எவ்வளவு கடைகோடியில் இருக்கிற இந்தியனும் நம்பிக்கையோடு இந்த நாட்டில் வாழலாம் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அரசியல் சட்டத்தில் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, எந்த மதமாக இருந்தாலும் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் எவ்வகையான பிரிவு மக்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சம உரிமையோடு, அதுதான் முக்கியம், சம உரிமையோடு இந்தியாவில் வாழலாம் என்பது தான் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையான கருத்து. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பொது சிவில் சட்டம் என்று சொல்லுகிறார்கள். அமித்ஷா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொது சிவில் சட்டம் சொல்லுகிறார். பொது சிவில் சட்டம் என்பது இந்திய சமூகத்திற்கு எவ்வாறு ஒத்து வரும்? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பகவத்கீதை எழுதப்பட்டது, நம்முடைய உபனிஷதங்கள் எழுதப்பட்டன, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பைபிள் எழுதப்பட்டது, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தருடைய தம்மபதம் எழுதப்பட்டது, 1800 ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் எழுதப்பட்டது. இந்தியாவில் இவைகளை பின்பற்றுகிற மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லா அனைவருக்கும் ஒரு பொது சிவில் சட்டத்தை எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வரவே முடியாது. ஒரு இராணுவ ஆட்சி கொண்டு வந்து அடக்கி நாங்கள் ஒரு சட்டம் போடுகிறோம், எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்பொழுதும் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற சந்தேகம் இருக்கிறது. எல்லோரும் இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பைபிள் படிக்கிறவர்களாக இருந்தாலும், குர்ஆன் படிக்கிறவர்களாக இருந்தாலும், பகவத்கீதை படிக்கிறவர்களாக இருந்தாலும் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பொது சிவில் சட்டம் என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. பாகிஸ்தானில் ஒரே மதம்தான், இஸ்லாம் மதம் மட்டுமே. ஆனால் பாகிஸ்தான் ரெண்டாக பிரிந்து போயிற்று. ஏன்னா மொழியில் பிரச்சனை வந்ததுனால, வங்காளமாக உருதா என்று பிரச்சனை வந்ததுனால ஒரு மதம் சார்ந்த நாடே இரண்டாக பிரிந்து போச்சு. இந்தியாவில் பல மதங்கள் இருக்கின்றன, இந்தியாவில் பல மொழிகள் இருக்கின்றன, பல கலாச்சாரங்கள் இருக்கின்றன, பல இறை வழிபாடு இருக்கிறது. ஆனால் 70 ஆண்டுகளாக இந்தியா ஒன்றாக இருக்கிறது. காரணம், அனைவருக்குமான உரிமையை இந்திய அரசியல் சட்டம் கொடுக்கிறது. எல்லா மொழிகளுக்கும் சம உரிமை கொடுக்கிறது. எல்லா மதங்களும் அவரவர்களுடைய மத கடமையை நிறைவேற்றலாம் என்கின்ற பிரிவு அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. ஜவஹர்லால் நேரு இவைகளை அற்புதமாக உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவை ஒன்றாக வைத்திருக்கிறார். மீண்டும் இதை பாகிஸ்தான் போல் பிரிக்க வேண்டும் என ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது.